SETC recruitment வந்து 685 driver கம் கண்டக்டர் recruitment போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதற்கு வந்து தொடர்ச்சியாக ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து முதலுதவி, அது ஃபஸ்ட் எய்டை பற்றியும் அவங்க கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் எய்ட் பற்றி டீட்டெயில்டாக வந்து இன்றைய காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நன்றி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு சேனல் மட்டும்தான் SETC-க்கான தொடர்ச்சியான கிளாஸஸ்க்கு அப்டேட் கொடுத்துட்டு வரோம். அதனால் முதல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க, நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, உண்மையாகவே அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நம்ம அவங்க நோட்டிஃபிகேஷன் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து எழுத்து தேர்வுக்கான பேட்டர்னுங்க. சரிங்களா, ஸோ இது வந்து மூணு கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. அதாவது எழுத்து தேர்வு இல்லை பகுதி ஆ, அவன, ஈனா, மூன்று கேட்டகரி. பகுதி ஆக்கு வந்து தமிழுக்கு வந்து 50 மதிப்பெண், ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும். பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா 20 மதிப்பெண். அப்புறம் வந்து தொழில்முறை திறனை தேர்வு 30 மதிப்பெண். மொத்தம் வந்து இந்த எழுத்து தேர்வுக்கு மட்டும் 100 மதிப்பெண். அப்புறம் பிராக்டிக்கலுக்கு 80, நேர்காணலுக்கு 20. ஓகே, இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. பகுதி ஆள் வந்து பொது தமிழ் 10 வகுப்பு பாடத்திட்டம். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு உங்களுக்கு 6, 7, 8, 9, 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பீரியடாக 10 வகுப்பு படிச்சுக்கோங்க, டைம் இருந்தால் 9, 8, 7 படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம 10 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்க. மற்றபடி புக்கை படிக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பொது அறிவு கொடுத்துருக்காங்க, எண்கணித அறிவு, அப்புறம் முதலுதவி பற்றிய அறிவு. ஸோ நம்ம இன்றைய காணொலியில் முதலுதவியை பற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க முதலுதவி பற்றியும் சொல்லலையே, நீங்கள் ஏன் கிளாஸஸ் எடுக்கிறீங்கட்டு. ஏன்னா நமக்கு முதலுதவியும் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்குங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கு நம்ம முதலுதவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறோம், எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து முதலுதவி பற்றி வந்து கிளாஸஸ் பார்க்கலாம். முதல் உதவியை பற்றி பட்ட பாடம் வந்து பார்த்திங்கன்னா 16 வகுப்பு ஸ்கூல் புக்கில் செவிலியம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம ஏன் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே அவங்க வந்து பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து தான் அப்படியே கேட்பாங்க. அதனால தான் நம்ம அதுலேருந்து வரோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் போட்டு ப்ளஸ் சிம்பிள், ஸோ அந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி. ஸோ இதுக்குன்னா என்னென்ன பேருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐஎஸ்ஓ முதல் உதவி சின்னம், சரிங்களா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கிறது. ரெண்டாவது வாழ்க்கை நட்சத்திரம், ஸோ அந்த பாம்பு இருக்கிறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மால்டேசே குறுக்கு. நான்காவதுக்கு சே ஆண்ட்ரோஸ் முதல் உதவி அடையாளம். அஞ்சாவது நார்மல் ப்ளஸ் போட்டுருக்கல, இது வந்து செஞ்சிலுவை சங்கத்தை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சர் கேட்டு இது என்னோடய சின்னம் அப்படிங்கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு மட்டும் வாங்குறதுக்கு இந்த PDF ரெகுலராக சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடமாக கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு படித்தா போதும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து முதலுதவி சொல்கிறதுனால இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் வரலாம். ஓகேவா, 5-6 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலுதவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ தொடங்குச்சு அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. முதலுதவி கொடுப்பு அதாவது புனித ஜான் ஆம்புலன்ஸ் இயக்கத்தின் புனித ஜான் ஆம்புலன்ஸ் இங்கிலாந்தின் சங்கம் மூலமாக உலகம் முழுவதும் ஒழுங்குபடுத்தி எடுத்த கடுமையான முயற்சியின் மொழிவாக 1877 ஆண்டு முதலுதவி திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், முதலுதவி திட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, வருஷம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து 1877 அப்படிங்கிறது நம்ம குறிக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் செஞ்சிலுவை சங்கம் இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது, அந்த கேள்விக்கு பதில் இருக்குது. 1920 ஆண்டு முதல் இந்தியாவில் செஞ்சிலுவை சங்கம் தொடங்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும். சரிங்களா, அப்போ வந்து 1877 தான் முதல் திட்டம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இந்தியாவில் வந்து செஞ்சிலுவை சங்கம் வந்து 1920 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் 400 நிலைகளுடன் சுகாதாரத்தில் முன்னேற்றம் மற்றும் நோய்களை தடுக்கும் நிலையில் முன்னேற்றம் அடைந்து மிகப்பெரிய வெற்றி கண்டன. அன்று முதல் முதலுதவியின் உலகளாவிய தேவைகள் மற்றும் இயந்திர பயன்பாடு நவீன இயந்திர காலத்தில் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதிலிருந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதலுதவி திட்டம் 1877, இந்தியாவில் வந்து செஞ்சிலுவை சங்கம் வந்து 1920 தொடங்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து இப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, அடிப்பில் பார்க்குறோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலுதவி என்னும் அது கருத்தானது ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஜெனரல் எஸ் மார்ச் என்னும் அறுவை சிகிச்சை
நிபுணரால் உருவாக்கப்பட்டது. ஸோ முதலது என்னும் கருத்தானது யார் உருவாக்கப்பட்டதுன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற ஜென்ரல் எஸ்மார்ச் என்னும் அறுவை சிகிச்சை நிபுணர்களால் வந்து உருவாக்கப்பட்டது முதலுதிங்கிற வார்த்தை. அதுதான் அந்த கருத்து. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க, முதலுதவி என்ற கருத்து எப்போது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜென்ரல் எஸ்மார்ச் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ முதலுதவின் வரையறை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்காங்களோ முதலுதவி கொடுக்குறாங்க. காயம் பட்டவர்களுக்கும் அல்லது திடீர் உடல்நலம் பாதிப்படைந்தவர்களுக்கும் சாத்தியமான வகையில் விரைவில் அளிக்கப்படும் எளிய சிகிச்சை முடிவாகும். ஸோ அப்போ முதலுதவினா என்ன அப்படின்னா, காயம் பட்டவர்கள் அல்லது திடீர் உடல்நலம் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படுதான், அதாவது எளிய சிகிச்சை முறை தான் என்னது முதலுதவி, விரைவில் அளிக்கப்படும் எளிய சிகிச்சை முறையாகும். முதலுதவி என்பது ஆரம்ப நிலை உதவியோ சிகிச்சையோ காயம்பட்ட அல்லது திடீரென நோயிட்ட நபருக்கு ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன் மருத்துவர் தகுதி வாய்ந்த நபர் அளிக்கப்படும் ஆரம்ப நிலை உதவியாகும். முதலுதவி என்பது அத்துடன் முடிவுறு செயலில் அந்நபருக்கு இரண்டாம் நிலை சிகிச்சையின் தேவை உள்ளது என்பதை குறிக்கிறது. ஸோ இதுதான் வந்து முதலுதவியின் என்ன சொல்லியிருக்காங்க, வரையறையாக சொல்லியிருக்காங்க. தகுந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வரை அவ்விடத்திலே அவசரகால சேவை அளிக்க பயிற்சி பெற்ற நபரே முதலுதவியாளர். ஸோ இதுக்கு வந்து தனியாக மருத்துவம் படிக்கணும் தேவையில்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். அதாவது தகுந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வரை அவ்விடத்திலேயே அவசரகால சேவை அளிக்கும் பயிற்சி பெற்ற நபரே வந்து முதலுதவியாளர் ஆவார். அவங்களோட தன்மைகளை கொடுத்துருக்காங்க. நிதானம், நம்பிக்கை, உதவி தேவைப்படும் நேரங்களில் தன்னார்வத்துடன் சேவை அளித்தல், இதுதான் வந்து முதலுதவியாளரின் தன்மைகள். ஸோ முதலுதவியின் முக்கியத்துவத்தை நினைவு கொள்ள மூன்று முக்கிய பிஎஸ் எளிய வழிகள் பாதுகாக்க, தடுக்க, ஊக்குவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, உயிரை பாதுகாத்தல், அது நோக்கங்களை சொல்லியிருக்காங்க. உயிரை பாதுகாத்தல், காயங்களை தடுத்தல், மிகவும் ஆபத்தான நிலைக்கு சென்றுவிடாமல் தடுத்தல், மூணாவது நோயிலிருந்து ஊக்குவித்து மீட்டு கொணர்தல். ஸோ இந்த முதல்வரை நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், பிரச்சனையை தீர்த்தல். சரிங்களா? இப்போ கண்டறிதல்னால் என்னென்னா, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விபத்து அல்லது திடீர் காயங்கள் இருந்ததற்கான காரணங்களை கண்டறிதல், காயம்பட்டவர்களிடமிருந்து உடன் இருப்பவர்களை தகவல்களை சேகரித்தல். ஸோ நம்ம ஒருத்தர் அடிபட்டு கிடைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு நம்ம தகவல் கொடுக்க தகவலை தேடணும். மயக்கம், இரத்த ஒழுக்கு, தாகம், வலி அல்லது நடுக்கம் போன்ற அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை கவனித்தல், அசாதாரண அடையாளங்களான வீங்குதல், வெளியேறியத்தனை போன்றவற்றை கவனித்தல். அடுத்து வந்து சிகிச்சை, காயம்பட்டவரிடமிருந்து விபத்துக்கு காரணத்தை அகற்ற வேண்டும். எதுக்காட்டாக வந்து இயந்திரம் விழுந்திருந்தால், தீ மின்சார கம்பி ஏதாவது மாட்டியிருந்தாங்கன்னா முதல் அவங்களோட அதுலேருந்து தான் ரிலீஃப் பார்க்கணும். ஓகேங்களா? நபரை அகற்றுதல், காயமானந்தவரை மருத்துவ அல்லது மருத்துவமனை கூடிய விரைவில் எடுத்து செல்ல உதவுதல், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினருக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். ஸோ இதுக்கு விதிகள் சொல்லியிருக்காங்க. முதலில் செயல்படுத்த வேண்டியது, முதலில் வேகமாகவும் அமைதியாகவும் மற்றும் பரபரப்பின்றி பெரும் அச்சத்திற்கு ஆளாகாமல் செய்ய வேண்டும். காயம் அடைந்த நபருக்கு நம்பிக்கை ஊட்டுதல். ஸோ நம்ம வந்து நம்பிக்கை விட்டுவராக இருக்கணும். நீ அவ்வளோதான், கீழே விழுந்துட்டியா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பாதி உயிர் போயிடும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டணும். ஏபிசி விதிகளை சரிபார்க்கவும், உட்சுவாச வலி, சுவாசித்தல், இரத்த ஓட்டம், தலையை சாய்த்து உட்சுவாச வலியை திறக்க வேண்டும். தலையை வந்து கொஞ்சம் சாய்த்து உட்சுவாச வலியை திறக்க வேண்டும் சொல்கிறாங்க. சுவாசம் நின்று போகின்ற தருணத்தில் செயற்கை சுவாசம் கொடுப்பதற்கு உடனடியாக செயல்பட வேண்டும். நாடி துடிப்பு நின்று போகின்ற தருணத்தில் வெளிப்புற எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ் மார்பின் மீது அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இதய ஓட்டத்தை சரி செய்ய வேண்டும். இரத்தப்போக்கு எதிர்ப்பு இருப்பின் நேரடி அழுத்தத்தின் மூலம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிர்ச்சி சிகிச்சை அளிக்க வேண்டும். கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். ஆடைகளை தேவையின்றி களையக்கூடாது. காயம்பட்டவரை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் உடனடியாக ஏற்பாடு செய்திடல் வேண்டும். காயம்பட்டவர் மருத்துவரிடம் அல்லது மருத்துவமனைக்கு விரைவாக செல்லும் வகையில் ஏற்பாடு செய்தல் வேண்டும். காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் விபத்தின் தீவிரத்தை பற்றி தெரியப்படுத்த வேண்டும். ஸோ அனைத்து புண்களிலும், அது சிறிய வெட்டாக இருந்தாலும் அல்லது சிறிய குத்து புண்ணாக இருந்தாலும் ஆபத்தானவை. அப்புண்களில் வந்து கிருமிகள் வந்து தொற்றை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயங்களின் வகைகள், ஊடுருவும் இவ்வகை புண்கள் வந்து முழு அடர்த்தியான தோலையும் கிழித்து உடைத்து செல்லக்கூடியவை. ஊடுருவாத இவ்வகை புண்கள் தோலை கிழித்து உள்ளே செல்வதில்லை. இதர காயங்கள், ஸோ இவங்க வந்து ஊடுருவும் காயம் அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருக்காங்க காயங்களின் வகைகளை. சரிங்களா? நோய்களுக்கான முதலுதவி, காயங்கள், இரத்த ஒழுக்கு மற்றும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயங்கள் உடலில் மேற்பரப்பில் அல்லது தோளில் ஏற்படும் அசாதாரண வெட்டு, பாதிப்பு, காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இவங்க வந்து காயங்கள் அப்படிங்கிற வகையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஊடுருவும் காயம், ஊடுருவாத காயம், இதர புண்கள் காயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிக்சரை காமிச்சிருக்காங்க. ஸோ இது சிராபி காயம், கீரல் காயம், ஊசி காயம், ஸோ ரொம்ப அடிபட்டிருக்கிறது, வெட்டு காயம், துளைக்காயம், துண்டாக்கப்பட்டோம், ஸோ உடல் பகுதியை சிதையிறது, அந்த மாதிரி காயங்கள் வகையே சொல்லியிருக்காங்க. இந்த காயம் கவனிப்பின் கொள்கையை வந்து ரத்த ஒழுக்கை நிறுத்த, தொற்றை தடுக்க, அதிர்ச்சியை தடுக்க, பெரிய காயங்கள்னால் மருத்துவ உதவி அழைக்க வேண்டும் உடனேவும், சிறிய காயங்கள்னால் காயத்தை சோப்பு மட்டும் ஓடு நெல் தூய்மையாக்க வேண்டும், எப்போதும் காயத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சரிங்களா, இதுதான் தூய்மையான துணிகளை கட்டு துணிகளை கொண்டு காயத்தின் மீது தொடர்ச்சியாக உரியான நேரடி அழுத்தத்தை அர்த்த ஒழுகு நிற்கும் வரை செலுத்த வேண்டும். ஸோ நம்ம வந்து அப்படியே அடைச்சி வச்சு நிப்பாட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காயத்தின் மீது தொடர்ச்சியாக உரியான அழுத்தம் காயத்தின் மீது ரத்த ஒழுக்கு நிற்கும் வரை செலுத்த வேண்டும். ரத்த ஒழுக்க நின்றவுடன் ஆண்டிபயட் கழிவுகளை செலுத்தி கட்டுக்கடல் காயத்தை முதலில் இறுக்கமாக கட்ட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்து காயம் பட்டதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது இரத்தப்போக்கு. ஸோ விபத்து நிகழ்ந்தவுடன் அதைத் தொடர்ந்து காயம், எலும்பு முறிவு, உறுப்புகள் சேதம் அடைவதுடன் தமனி, நரம்பு, தந்துக்களிலிருந்து இரத்த ஓட்டம் இருப்பதான் என்பது ரத்தம் ஒழுக்க அல்லது இரத்தப்போக்கு ஆகும். இரத்த ஒழுக்கு உடலுக்கு நிகழும் பொழுது இரத்த குழாயிலிருந்து இரத்த கசிவுகள் உடலுக்குள்ளேயே அல்லது வெளியிலேயோ இயற்கை சிறப்புக்கான வாய், மூக்கு, காது, சிறுநீர், வடிகுழாய் பகுதி, சிசுத்தாரை, ஆசனாய், தோல் பகுதி பிளவு ஏற்படனால் இரத்த ஒழுக்கு உண்டாகிறது. இது என்னென்ன வகைகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்டெப்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஓரளவு மேம்போக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதான். ஸோ முதலுதிற்கான நினைவு குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது பீப்னு வச்சுக்கலாம், பொசிஷன், எக்ஸ்போஸ், அது நிலை, வெளிப்படுத்து மற்றும் ஆய்வு செய், எலிவேஷன், உயர்நிலை, ப்ரெஷர். ஸோ ரத்தப்போக்கை தடுப்பதற்கான முதலுதவி சிகிச்சைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வெப்ப பக்கவாதத்தின் விளைவுகள். நம் உடலின் வெப்பநிலை 106 டிகிரிக்கு மேல் அதிகமாகாது, 10-15 நிமிடங்களுக்கு நமது உடலால் அந்த வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாதால் வரும் விளைவே வெப்ப பக்கவாதம் ஆகும். ஸோ வெப்பநிலை தாங்க முடியனால வெப்ப பக்கவாதம் வருன்னு சொல்லுங்க. இது அதிகமாக வெப்பமான சூழ்நிலையால் அதில் மலேரிய போன்ற நோய்கள்லாம் ஏற்படுகிறது. அதிக நேரம் வெப்பம் மட்டும் ஈரப்பதம் நம்ம மீது படும்போதும் ஏற்படுகிறது. ஸோ அவங்க வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க, நம்ம முக்கியமான பகுதியை மட்டும் பார்க்கலாங்க. சரிங்களா, வெப்ப பக்கவாதத்தை குணப்படுத்த வெளியிலேருந்து நிரந்தர மூளை பாதிப்பை ஏற்படுத்துவோம். ஸோ வெப்ப பக்கவாதத்தை நம்ம குணப்படுத்தலைன்னா நிரந்தர மூளை பாதிப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து விபத்தை பற்றி தான் பெரும்பான்மையை கேட்பாங்க, நம்ம அதை பற்றி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ எலும்பு முறிவு அப்படிங்கிறது நம்ம விபத்தில் முக்கியமான பதிவு, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலும்பில் ஏற்படும் முறிவு அல்லது விரிசல் எலும்பு முறிவு ஏற்படும். இடப்பெயர்வு அல்லது மூட்டுகள் எலும்புகள் தன் இருப்பு நிலையிலிருந்து இடம்பெயர்வது ஆகும். எலும்பு முறிவு என்பது எலும்பு உடைந்து விடுவது. பச்சை கொம்பு எலும்பு முறிவு 10 வயதிற்குள்ளாக உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படும். ஏனெனில் அவர்களின் எலும்பு பெரியவர்களின் எலும்பை விட மென்மையான மற்றும் நன்கு வளையக்கூடிய தன்மை உள்ளது. அது பச்சை கொம்பு எலும்புனா அது குழந்தைகளுக்குள்ள எலும்பு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ எலும்பு முறிவு ஏற்பட்டால் கண்காணிக்க வேண்டிய வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, வீக்கம், அடிபட்ட இடத்தில் வலி, அசைவு, நகர்வதில் சிரமம், மாறான திசையில் இயக்கம், பாதிக்கப்பட்ட பகுதி குறுகி அல்லது முறுக்கப்பட்டு அல்லது வளைந்து காணப்படுதல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவு இதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அடுத்து பூச்சிக்கடி, பூரான்கடி, பாம்பு கடிக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸை வந்து எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா, இது ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தது தான். அப்போ வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சி வச்சுறேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த நிலைகளை பார்த்தோம். சரிங்களா, என்னென்ன முதலுதவிலாம் எப்போ தோணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் வேர்ட் டைப்பில் உங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து அடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் வேர்டு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் வந்து நம்ம பார்க்கலாம். நான் இன்னமும் உங்களுக்கு ஒன் வேர்டு டைப்பில் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சரிங்களா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட சொற்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வே டைப்பில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க வினாக்கள். முதலுதவி என்பது யாரு, முதலுதவி அளிக்கும் சூழ்நிலையில் மேற்கொள்ள வேண்டிய முதல் பணி என்ன அப்படிங்கிறத ஒன் வே டைப்பில் பார்த்தா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ முதலுதவி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப உதவி அல்லது திடீர் நோய்க்கான ஒரு காயத்திற்கு வழங்கப்படும் சிகிச்சையாகும். முதலுதவி என்பது முடிவு அல்ல, அது காயப்பட்ட நபருக்கு இரண்டாம் உதவியின் தேவையை குறிப்பிடுகிறது. முதலுதவி நோக்கங்களை நினைவில் கொள்ள எளிய வழியின் 3 PS. ஸோ முதலுதவி நோக்கம்னா அது 3 PS அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்கலாம். தோளில் ஏற்படும் வெட்டு கயம் அல்லது ஊடுருவுதல் ஆகும். தொழில்நுட்ப ரீதியாக ஹைமோஜெனிஜிக் என அழைக்கப்படும் ரத்தப்போக்கு, இது ரத்த ஓட்ட மண்டலத்திலிருந்து ரத்தம் விலகி வெளியேறுதலாகும். தீவிர ரத்தப்போக்கு இருக்கும் நேரங்களில் எவ்வாறு அடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய குறிவீடு பீப்புன்னு பார்த்தோம். நிலைகள், வெளிப்படுதல், ஆய்வு செய்தல், உயர்த்துதல் மற்றும் அழுத்தம் கொடுத்தல், சரிங்களா. உடலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக சிறப்பான ரத்த ஓட்டத்தின் அளவு கொள்ளளவு குறைந்து இருந்தால் அதிர்ச்சி எனப்படும். அதிர்ச்சி என்பது நோய் அறிகுறியாகும். அதிர்ச்சி என்பது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையாகும். இது உடல் உறுப்புகள் மற்றும் திசுகளின் போதுமான ரத்த ஓட்டம் இல்லாதே காரணம். கடுமையான காயங்களை பராமரிக்க பின்பற்ற வேண்டியவை வந்து பார்த்திங்கன்னா TRSA PCTன்னு சொல்கிறாங்க. எலும்பில் ஏற்படும் பிளவு அல்லது விரிசல் எலும்பு முறிவு எனப்படுகிறது. மூட்டு விலகல் என்பது மூட்டு எலும்புகள் தன் இயல்பான நிலைப்பாட்டிலிருந்து இடம்பெறுதல் ஆகும். சுவாசித்தல் அல்லது சுவாசிக்க இல்லாத முறை ஆகியவை மருத்துவ அவசர காலநிலையாகும். CPR என்பதன் விரிவாக்கம் யாதெனில் இது அது செயலிழந்த இதயம் நுரையில் மீண்டும் செயல்பட செய்தலாகும். CPRன்னு சொல்லுவாங்க, நெஞ்சில் வச்சு அமைக்கிறது, சரிங்களா, அதுதான் CPR. இதய துடிப்பு நின்று போன நபருக்கு உயிரை காக்கும் மருத்துவ செயல்படியாகும். இது இருதயத்தினால் இதயத்தை எடுத்து செல்ல இல்லாத நிலையில் ஒருவரின் உடல் முழுவதும் ரத்தத்தை சென்றடைய அழுத்தம் கொடுத்து உதவி செய்வதாகும். காயங்களில் தொற்று ஏற்பட்டால் தடுக்கவும், நிலையான இடத்தில் கட்டுக்கள் போடுவதன் மூலமும், காயம்பட்ட இடத்திற்கு ஆதரவுகளை வழங்குதல், சுளுக்கு அல்லது மூட்டு விலகல் போன்ற ரத்த ஒழுக்கங்களை கட்டுப்படுத்துவது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தான் எல்லாமே பார்த்துட்டோங்க. அப்போ வந்து நம்ம ஒன்வேடி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்வேடியுமே அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்துருங்க. உங்களுக்கு யாருக்கேனும் இது சம்மந்தமாக ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா SETC நம்ம சேனல், அது பாரத் எக்ஸாம் அகாடமி ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். வேணுங்கிறத வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் காணொலியில் தொடர்ந்து வரப்போ தான் போகுது. ஏன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அது சம்மந்தமாக தான் நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.